ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினகரன் தரப்புல ஒரு முக்கிய புள்ளியா இருந்தவங்க தான் செந்தில் பாலாஜி. அவங்க திமுக பக்கம் இழுத்துட்டாங்க. திமுக பக்கம் செந்தில் பாலாஜி எப்போ வந்தாங்களோ அப்பயிலேருந்து திமுகவுக்காண்டி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்த வந்து திமுகவில் இணைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி கிராம ஊராட்சி சபை கூட்டத்தையும் சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இவங்களோட அதிரடியான நடவடிக்கையால ஸ்டாலின் மனசுல வந்து நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்த 41 நாள்லயே செந்தில் பாலாஜிக்கு கரூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் பதவியை வந்து ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க. திமுகவில் முக்கிய நிர்வாகிகளும் சரி ஸ்டாலினும் சரி செந்தில் பாலாஜியை ரொம்பவே வந்து நம்புறாங்க. செந்தில் பாலாஜியால திமுகவுக்கு நிறைய ஆதரவாளர்களை திரட்ட முடியும் அப்படின்னு வந்து நம்புறாங்க. இனிலையில இப்ப செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கிட்ட கரூர் மொத்தமும் வந்து திமுகவுக்கு தான் அப்படின்னு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து திமுகவில் உள்ள எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி தினகரன் பக்கம் இருக்க முக்கியமான நிர்வாகிகளும் திமுக பக்கம் இழுக்கிற முயற்சியில இறங்கியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தெற்கு மாவட்ட இலக்கிய அணி தலைவரான பொன்மலை குமாரசாமிய திமுகவில் வந்து செந்தில் பாலாஜி இணைஞ்சிருக்காங்க. குமாரசாமி வந்து ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் தினகரன் தரப்பினருக்கும் தினகரனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே திமுகவானது தினகரன் தரப்புல இருக்க செந்தில் பாலாஜி எழுதிக்கிட்டதுனாலதான் தினகரன் வந்து ஸ்டாலின் மேலையும் திமுக மேலையும் கடும் கோபத்துல இருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜியை வச்சே தினகரன் பக்கம் இருக்க முக்கியமான ஆட்களை ஸ்டாலின் வந்து திமுக பக்கம் இழுக்கிற விஷயம் தினகரனுக்கு திமுக மேல இன்னும் வந்து கோபத்தை அதிகரிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.